வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் என்சிஆர்டி அதாவது சிபிஎஸ்இ பசங்களுக்காக 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பைனாமியல் தியரம் இருக்கிற என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? அதாவது புக்கில் இல்லாத என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் உடைய சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 to 16 கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் அதை மொத்தமாக முடிச்சலாம். தனியாக வந்து அடுத்த லாங் ஆன்சர் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜேஇ நீட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சாரி நீட்னு சொல்லிட்டேன், ஜேஇக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா பேசிக் தெரிஞ்சாகணும், ஓகேங்களா? ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களால ஜேஇ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பா உங்களால கிராக் பண்ண முடியும், அட்டனும் பண்ண முடியும். ஸோ ஈவன் இஃப் யூ ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ எக்ஸாம்ஸ், நீங்க 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி, ஒரு கிளான்ஸ் நீங்க பைனாமியல் தியரம் ரீகால் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் அ குட் ரீகால், ஓகேங்களா? இப்போ டேரக்டா நான் சம்ஸ்குள்ள போயிடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மச் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ஃபைண்ட் தி டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபைண்ட் த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? விச் இஸ் நத்திங் பட் தேர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் டேர்ம்னு அர்த்தம். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸ் இல்லாத டேர்ம் வந்து எது? ஒரு பாலினாமே இல்லை, எக்ஸ் இல்லாத டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸுக்கு பவர் ஜீரோ இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஓகேங்களா? இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்றாங்க, ஓகேங்களா? அப்போ ஜென்ரலாக நமக்கு ஒரு டேர்ம்க்கான ஃபார்முலா என்ன தெரியும்? டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஆர் ஏ பவர் ஆர் பி பவர் என் மைனஸ் ஆர்னு தெரியும். அப்படின்னா மாற்றி சொல்லிட்டுனா ஏ பவர் ஆர் பி பவர் என் மைனஸ் ஆரா, இல்ல ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆரா? இந்த கன்ஃபியூஷன் நிறைய பசங்களுக்கு வந்து ஜென்ரலாவே இருக்கும், அப்படிதானே? எஸ், ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். ஸோ இப்போ இதுல நமக்கு இங்க என்னென்னலாம் இருக்கு முதல்ல எழுதிக்கோங்க. ஆர் அப்படின்றது இங்க 15 கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதாவது அது வந்து என் வேல்யூ. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனாவது டேர்ம்ன்றது ஆர் நம்ம சப்ஸ்டிட்யூட் தான் பண்ண போறோம், ஓகேங்களா? அப்போ ஆர் வந்து வி ஆர் கோயிங் டு கீப் இட் ஆஸ் ஆர் ஒன்லி, என் வந்து நம்ம 15 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏவும் பி இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஓகேங்களா? ஏன்றது யாரு? ஃபர்ஸ்ட் டேர்ம் 3x² / 2, பி அப்படின்றது செகண்ட் டேர்ம் -1/3x எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லா இங்க சப்ஸ்டிட் பண்ணணும் இப்போ, ஓகேங்களா? அப்ப டி ஆர் பிளஸ் ஒன் யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ என் அப்படின்றது என்னது? 15 CR. ஏ வந்து 3x² / 2, என் மைனஸ் ஆர் கேன் கீப் இட் 15 - R. அடுத்து பி பவர் ஆர் இருக்கா? பி வந்து நான் நெகட்டிவ் எடுத்திருக்கேன். ஸோ -1/3x பவர் ஆர் வந்து நான் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் அப்படியே வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு புரியுதா பாருங்க, நமக்கான ஃபார்முலா இது தெரியும், ஓகேங்களா? அந்த ஃபார்முலாவில் வந்து ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஆல் த வேல்யூஸ். நமக்கு ஆர் வந்து இனிமேல் தான் நம்ம ஜீரோ கொடுக்க போகிறோம், எங்கே எக்ஸ் பவரில் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இதை எதானே சொன்னேன் ஃபர்ஸ்டே நான், எக்ஸ் பவரில் ஜீரோ வரணும்னு சொன்னேன்ல. அப்போது எக்ஸ் பவரில் ஜீரோ நான் ஆர் கொடுக்கணும், அதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற எக்ஸ்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணணும், அப்படி தானே? ஸோ நம்பர்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இப்போதைக்கு, ஓகேங்களா? ஸோ ஐ கேன் கீப் திஸ் அஸ் 15 CR. இது வந்து அப்படி இருக்கட்டும். இதை தனித்தனியாக பிரிங்களேன், இது தனித்தனியாக பிரிச்சுங்களா என்ன ஆகும்? 3க்கு தனியாக பிரிச்சிங்கன்னா 3 பவர் 15 - R வரும். டினாமினேட்டர்லையும் 2 பவர் 15 - R வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகும்? 2 15 - 30 - 2R வருமா? இது போக இந்த -1 பவர் R தனியாக வச்சுக்கிறேன். இந்த நியூமரேட்டர் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுறேன் அந்த பவரை. இப்போ 3க்கு தனியாக வைக்கிறேன், அதே மாதிரி 1/3 பவர் R தனியாக வைக்கிறேன், அதே மாதிரி 1/x பவர் R தனியாக வைக்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதுங்களா? 4 இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற பவர்ஸை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், 3க்கு தனியாக, 2க்கு தனியாக, x² தனியாக. அதே மாதிரி இங்கே -1க்கு தனியாக, 3க்கு தனியாக, ஆர் தனியாக தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 15 CR இதை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். -1 அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருக்கேன், -1 பவர் R கொண்டு வந்துருங்க, சரிங்களா? இப்போ இங்க 15 - R இருக்கா? அதாவது 3 பவர்ல, இங்கேயும் 3 பவர்ல ஒரு ஆர். இது மேல போச்சு என்ன ஆகும் உங்களுக்கு? 3 பவர் 15 - R -R will become -2R வரும். இது புரியுதா பாருங்க? அதே மாதிரி இதே நான் நியூமரேட்டர்ல கொண்டு போறேன், 2 பவர் 15 - R அப்படின்றது மேல போச்சுன்னா 2 பவர் R - 15 மாறும், அப்படிதானே? ஞாபகம் இருக்குல்ல, a பவர் - m = 1/a பவர் m. இதெல்லாம் பேசிக் தான், சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு மட்டும் என்ன எழுதுவீங்க? இந்த ஆர் மேலே மறுபடியும் போச்சுன்னா என்ன ஆகும்? x பவர் 30 - 2R - 2R என்ன ஆகும்? 3R மாறிடும். புரியுதா பாருங்க? அதாவது இப்படி இருக்குப்பா, x பவர் 30 - 2R, இந்த ஆர் மேலே போச்சுன்னா இன்னொரு -R வரும், அப்போ 30 - 3R போட்டுக்கலாம். இப்போ கொஸ்டின் வாட் தேர் ஆஸ்கிங் இஸ் எக்ஸ் பவர் எனக்கு ஜீரோ வரணும், ஏன்னா இண்டிபெண்டன்ட் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் தானே கேட்குறாங்க. அப்போ அதை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 30 - 3R, அதாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எக்ஸுக்கு மட்டும்தான், சரிங்களா? ஏன்னா எக்ஸ் ஜீரோவாக இருந்தால் தான் இந்த என்டையர் டேர்ம் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் டேர்ம். அர்த்தம் புரியுதா? இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம எக்ஸுக்கு ஜீரோ கொடுக்கணும், எக்ஸ் பவரில் ஜீரோ கொடுக்கணும். அப்போ 30 - R = 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு R = என்ன கிடைக்கும்? 10 அப்படின்னு வரும்.
அப்போ ஆர் ஈக்குவல் டு டென்னுனா உங்களுக்கு இந்த எக்ஸ்பான்ஷன்ல லெவன்த் டேர்ம் வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டேர்மா வருதுன்னு அர்த்தம், அப்படிதானே? அப்போ அதுல ஆர் ஈக்குவல் டு டென் சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ நம்ம இதுல இந்த என்டையர் டேர்ம்ல ஆர் ஈக்குவல் டு டென் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஆர் டி டென் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் இதுல சப்ஸ்டிட் பண்ண, இதெல்லாம் முதல் டேர்ம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க, பிப்டீன் சி டென் மைனஸ் ஒன் பவர் டென் த்ரீ பவர் பிப்டீன் மைனஸ் டூ டென்ஸ் ஆர் என்ன வரும், இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம், அப்புறம் கூட எழுதிக்கலாம். அடுத்து டூ பவர் டென் மைனஸ் பிப்டீன், புரியுதா? பாருங்க ஆறுக்கு பதிலா ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் எவ்ரி திங் தேர். இதை சிம்பிளிஃபை பண்ணா வி ஆர் கோயிங் டு கெட் தி ஆன்சர்மா. ஸோ பிப்டீன் சி டென் அப்படியே இருக்கட்டும், இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான், ஸோ பிரச்சனை இல்லை. இது என்ன ஆகும் உங்களுக்கு, த்ரீ பவர் பிப்டீன் மைனஸ் டூ பவர் டென்னா, அப்போ என்ன ஆகும், அது பிப்டீன் மைனஸ் டூ பவர் டென் மைனஸ் ஃபைவ் வரும், இதுவும் டூ பவர் மைனஸ் ஃபைவ் வரும். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் பிப்டீன் சி டென் சிக்ஸ் பவர் மைனஸ் ஃபைவ்னு எழுதலாமா? ஏன்னா பவர் சேமாக இருந்தால் நான் பேஸ் மல்டிப்ளை பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் ஃபிஃப்டீன் சி டென் ஒன் பை சிக்ஸ் பவர் ஃபைவ் தான் இதோடைய ஆன்சர். அப்படின்லாம் நீங்கள் ஒன் பை சிக்ஸ் த ஹோல் பவர் ஃபைவ்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சம் புரிஞ்சதா செக் பண்ணிக்கோங்க. நான் லென்த்தாக வதவதான்னு சொல்லித்தர மாதிரி தான் தெரியும், பட் ஐ ஹோப் எனக்கு தேவை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், சரிங்களா? ஸோ எக்ஸ்பென்ஷன் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணது அப்புறமா எக்ஸ் கலைக்கு மேலே நீங்கள் ஜீரோ பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணது முன்னாடியே போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணது அப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ் பவரில் ஜீரோ போடுங்க, விச் மீன்ஸ் அந்த எக்ஸ்பிளோரில் என்ன டேர்ம் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஜீரோ போடணும். புரிஞ்சுதா பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ் பவரில் ஜீரோ கொண்டு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அப்படியே செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இதில் இஃப் த டேர்ம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ் தான், அதே தான் இண்டிபெண்டன்ட் அப்படின்றதெல்லாம் அவங்க மாற்றி மாற்றி எப்படி கேட்குறாங்க பாருங்க. கான்ஸ்டன்ட்னு சொன்னாலும் ஒன்று தான், இண்டிபெண்ட் டேர்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், டேர்ம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஓகேங்களா? இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் வரும், ஓகே ப்ராக்கெட் இருந்தாங்க இல்லை, ஸோ இப்படி இருக்கும், சரிங்களா? இஸ் ஃபோர் நாட் ஃபைவ் அப்படின்னா தென் யூ நீட் டு ஃபைன் தி கே வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், அசோஷியல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க, டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். ஸோ இங்கே நமக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, ரூட் எக்ஸ் இருக்கு சார். அடுத்து பிக்கு பதில் என்ன இருக்கு, மைனஸ் கே பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு சார். என்னுக்கு பதில் என்ன இருக்கு, டென் இருக்கு. ஆர் வந்து நம்ம ஆரை வச்சுக்க போறோம், ஏன்னா நம்ம கடைசியா தான் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஆர் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். இங்க வந்து அவங்க கொடுத்துட்டாங்க என்னது, ஃபோர் நாட் ஃபைவ் தான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த கே வேல்யூ என்ன வரும் அப்படின்றதுதான் கேள்வி நமக்கு. ஸோ யூ கேன் சப்ஸ்டிடியூட் தட், டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு டென் சி ஆர். ஏ வந்து என்னது, ரூட் எக்ஸா. ஸோ ரூட் எக்ஸ் என் மைனஸ் ஆர், ஸோ டென் மைனஸ் ஆர் மைனஸ் கே பை எக்ஸ் ஸ்கொயர், வெறும் ஆர் மட்டும் கிடைக்கும். இது உங்களுக்கு புரியுதா பாருங்க, நார்மல் சப்ஸ்டியூஷன் தான் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்ன எதுவுமே பண்ணல, இதுக்கப்புறமா தான் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். என்ன பண்ணோம், இந்த பவரை உள்ள தனித்தனியாக கொடுக்கணும். எப்படி பண்ணுவீங்க, டென் சிஆரை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் அப்படின்றது, அதாவது ரூட் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் ஒன் பை டூவா, அப்போ இதை நான் வந்து எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் டென் மைனஸ் ஆர் பை டூன்னு எழுதலாமா? இந்த மாதிரி எழுதலாமா எழுதக்கூடாதா பாருங்க, எழுதலாம் சார். அடுத்து இந்த ஆரையும் நான் தனியாக பிரிக்கிறேன், மைனஸ் கேவுக்கு தனியாக ஆர் போடுங்க, இந்த ஆரும் எனக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் டூ ஆர்னு வரும், புரியுதா பாருங்க, மைனஸ் டூ ஆர்னு வரும். இப்போ எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் இருக்கா, இதை நான் தனியாக சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன், இங்கே எக்ஸ் பவர்ல என்ன இருக்கு, டென் மைனஸ் ஆர் பை டூ இருக்கு, இங்கே எக்ஸ் பவர்ல மைனஸ் டூ ஆர் இருக்கு. ஸோ இதை கிராஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆகும், டென் மைனஸ் ஆர் டூ டூஸ் ஆர் ஃபோர் ஆர் பை டூ வருமா? ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் டென் மைனஸ் ஃபைவ் ஆர் பை டூன்னு வரும். அப்போ நான் என்ன எழுதலாம், டென் சி ஆர் எக்ஸ் பவர் டென் மைனஸ் ஃபைவ் ஆர் பை டூ, இந்த மைனஸ் கே ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன வேணும், எக்ஸ் பவர் ஜீரோ வேணும்ல, அப்போ இந்த பவர்ல ஜீரோ போடுங்க. எஸ் இண்டிபெண்ட் டேர்ம் ஆஃப் எக்ஸ் அப்படின்றதும் இல்லை டேர்ம் ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ் அப்படின்றதும் ரெண்டும் சேம் தான். ஸோ வி கேன் புட் டென் மைனஸ் ஃபைவ் ஆர் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இந்த டூ இந்த பக்கம் போனாலும் ஜீரோ தான். அப்போ டென் மைனஸ் ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு டென்னு, அப்போ ஆருடைய வேல்யூ டூ அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பாருங்க, இது வரைக்கும் கிளியரா? இப்போ ஆர் வேல்யூ டூ அப்படின்றத நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஃபோர் நாட் ஃபைவ் போட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, சரிங்களா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ டி ஆர் பிளஸ் ஒன்ல டூ சப்ஸ்டியூட் பண்ணால் டி த்ரீன்னு வந்துடும், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், டென் சி ஆர். ஸோ டென் சி டூ, இங்கே மேலே ஏற மாதிரி போட்டோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் பவர் இது சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஜீரோன்னு தெரியுமே,
அப்போ மைனஸ் கே பவர் டூ இஸ் ஈக்குவல்ஸ் டு நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க 405 கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இவர் கெட்டிங் தி ஆன்சர். ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உங்களால் ட்ரை பண்ண முடியாதுன்னா நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம், அப்படியே என்னை பார்த்து காப்பி அடிக்கூடாது சரியா. ஸோ 10C2ன்றது 10×9/2×1 அடுத்து கே ஸ்கொயர் எக்ஸ் பவர் 0 தான் போயிடுச்சு, அதுதான் இண்டிபெண்ட் டேர்ம். ஸோ 405 கேன்சல் பண்ணுங்க, 2 கேன்சல் பண்ணால் 45. ஸோ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 405. இந்த 5 நைன கொண்டு வந்தீங்க கேன்சல் பண்ணுங்க, இந்த 5ல கேன்சல் பண்ணா 8 1, திருப்பி இதை கேன்சல் பண்ணா 9 வரும். அப்போ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வருது. அப்போ கே ஈக்குவல் டு என்ன ஆன்சர், பிளஸ் ஆர் மைனஸ் 3 தான் உங்களுடைய சொல்யூஷன். சிம்பிள். ஸோ போன கொஸ்டின்ல உங்களுக்கு இண்டிபெண்ட் டேர்ம் எதுன்னு கேட்டாங்க, இந்த கொஸ்டின்ல இண்டிபெண்ட் டேர்ம் கொடுத்துட்டு அதுல ஒரு அன்னோன் வேரியபிள் உள்ள மறைச்சு வச்சு அதோட வேல்யூ கண்டுபிடிங்க, கே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதாப்பா இது? எஸ், அடுத்த கொஸ்டின் போலாமா? இது கிளியர் தானே? இப்ப அடுத்ததான் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கப்பா. இது வந்து ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மட்டும் கேட்கறாங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல இருக்கிற எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க சரிங்களா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ட்ரைனாமே இருக்குல்ல, இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இது அப்படியே வச்சுக்கோங்க. 1-3x+7x2 இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா பைனாமியல் தியரம்ல? ஸோ இங்க என்ன வந்து 16 இருக்கு, ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 16C0 1/16. அடுத்து என்ன எழுதணும், 16C1 1/15. இது மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? நம்ம இதை எழுதும் போது எப்படி எழுதலாம், 1+-x/16 மாத்திக்கலாம்ல, இப்படிதானே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. அடுத்து பிளஸ் 16C2 1/14-x2 வரும், பிளஸ் டாட் டாட் டாட். இப்போ இதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ல போயிடும்ல, அதனால வந்து அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டியது கிடையாது, நம்ம கேட்கறது எக்ஸ் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைனாமே அப்படியே வச்சுக்கோங்க, பிளஸ் 7x2. 16 வந்து உங்களுக்கு 1 தான், அப்போ 1 1/16 வெறும் 1 மட்டும் தான் வரும். அடுத்து இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மைனஸ் வருமா, 1/15 1 தான், 16×x வரும். அடுத்த டேர்ம் உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும், சம் டேர்ம் ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஏன்னா அதெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர்ல தான் போகும். இப்போ இது வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணும்பொழுது எதை எதை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எதெல்லாம் வரும், இந்த -3x 1 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமா, அப்படிதானே? என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -3x×1 போட்டீங்கன்னா -3x வரும். அதே மாதிரி 1 -16 போட்டீங்கன்னா உங்களுக்கு -16x வரும். ஸோ இதை தவிர்த்து நீங்க வேற எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் உடைய பவர் அதிகமாக தான் இருக்கும், அப்படிதானே? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் அந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா? ரெண்டு டேர்ம் வரும், எது எது, ஒன்னு வந்து -3, இன்னொன்னு வந்து -16 வரும். அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா -19, இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, அப்போ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், -19x வரும். ஸோ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -19 மட்டும்தான். புரிஞ்சுதுங்களாப்பா இந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் போலாமா? இது கிளியர் தானே? இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கப்பா, இதுவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, ஸோ அதே கொஸ்டின் மாதிரி தான். ஸோ இங்கேயுமே வந்து ப்ராக்கெட் இல்லை, ஸோ நான் அந்த ப்ராக்கெட் வந்து வரைஞ்சிக்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், 3x-2x2/15 டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வழக்கம் போல என்ன பண்ண போறோம், எக்ஸுக்கு 0 வந்து கொடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம், ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? ஸோ உங்களால் முடியும்னா தயவு செஞ்சு நீங்களே ட்ரை பண்ணுங்க, சும்மா வெறுமனே வேடிக்கை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட். ஸோ TR+1=NCR(a^n-r)(b^r). எழுதிக்கோங்க, ஆர் வந்து என்னது, ஆர் தான் சார், என் வந்து 15 சார், ஏ வந்து 3x சார், பி வந்து -2x2. ஸோ எல்லா வேல்யூ இங்கே போடலாமா? அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, TR+1=15CR, ஏ வந்து 3x/15-r, பி வந்து -2x2/15 இல்லை அது ஆர். சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்ப்போம், முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், தனித்தனியாக பிரிக்கணும்ல, தனித்தனியாக பிரிங்க, நம்பர் தனியாக பிரிங்க, 3 பவர்ல 15-r தனியாக பிரிங்க, எக்ஸ் பவர்லையும் 15-r தனியாக பிரிங்க, -2 பவர்ல r பிரிங்க. இந்த எக்ஸ் பவர்ல பிரிச்சிங்கன்னா இது எக்ஸ் பவர் இந்த 2 மேலே போனால் என்ன ஆகும், -2 ஆகிடுமா? ஸோ -2r வரும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 15-r, இது ஒரு -2r. பேஸ் சேம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பவர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஆட்ல, அதான் நான் பண்ணியிருக்கேன், இந்த இதையும் இதையும் நான் பவர்ல ஆட் பண்றேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 மைனஸ்
3R அப்படின்னு வரும். ஸோ அது எழுதுங்க இந்த இடத்துல 15CR 3 power 15 minus R minus 2 power R, கடைசியில் எக்ஸ் எழுதிக்கோங்க, எக்ஸ் வந்து 15 minus 3R. இப்போ இண்டிபெண்டன்ட் அப்படின்னா எக்ஸ் பவர் ஜீரோ வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், புட் 15 minus 3R இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. அப்போ 3R ஈக்குவல் டு 15 வரும், அப்போ R ஈக்குவல் டு 5 வரும். அப்போ என்ன அர்த்தம், R வந்து 5R இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த என்டையர் டேர்ம் வந்து என்னவா மாறிடுது, வேனிஷாக மாறிடுது. அதாவது எக்ஸ் வேனிஷாக மாறிடுது, வேனிஷ் மீன்ஸ் ஜீரோ ஆகிடுது. ஸோ ரிமைனிங் டேர்ம் எல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டண்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ R ஈக்குவல் டு 5 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டி ஆர் 5 plus 1 போடுவீங்களா, ஸோ 15C5 3 power 15 minus 5 போட என்ன ஆகும், 3 power 10 வரும், -2 power 5 வரும். அவ்வளோதான்ப்பா, இது ரொம்ப பெரிய நம்பராக போகுது இல்லை, அதனால நீங்கள் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, எப்படி ஆன்சர் மைனஸில் தான் வரப்போகுது. இல்லை நீங்கள் ஒன்று இன்னும் ஒன்று ஒன்றா பண்ணலாம், என்ன தெரியுமா, -15C5 3 power 10 2 power 5 ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா எப்படி 3 power 5 ஆர் நம்பர் நெகட்டிவாக வருதுன்னா மைனஸ் ஃப்ரெண்டில் போட்டேன், இல்லை நான் இது இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் சார்னாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்லை அப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க, அப்ஜெக்டிவ்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்கன்னா வேற வழி கிடையாது, நீங்கள் அங்கே சிம்பிளிஃபை பண்ணி தான் போட்டாகணும். புரிஞ்சுதாப்பா, எஸ் காவி பண்ணிக்கோங்க, அடுத்த வருஷம் போயிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கப்பா, அடுத்த கொஸ்டின். இது வந்து ஒரு பர்டிகுலர் டேர்ம் அப்படின்னு கொடுக்காம அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க, அப்படியே மிடில் டேர்ம்னு கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே ப்ராக்கெட் வரும் ஆக்சுவலாக கொஸ்டின்ல. ஸோ இங்கேயும் ப்ராக்கெட், இதுவுமே ப்ராக்கெட் தான், ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஓகேங்களா, மிடில் டேர்ம்னு கேட்குறாங்க. இப்போ 10 terms இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுறேன். இஃப் தெர் ஆர் 10 terms, ஸோ 10 terms இருக்கு அப்படின்னா, அதாவது 10 power, ஓகே, வென் என் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10, நாட் 10 terms, நான் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டேன். வென் என் ஈக்குவல் டு 10, வாட் வி நோ இஸ் தேர் ஆர் 11 terms, அப்படி தானே. அப்போ தேர் ஆர் 11 terms அப்படின்னா உங்களுக்கு அதோடைய மிடில் டேர்ம்ன்றது யாரு, மிடில் டேர்ம் என்னவா இருக்கும் உங்களுக்கு, 11 terms இருக்கு அப்படின்னா மிடில் டேர்ம் வந்து உங்களுக்கு 6th termஆ இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க, இப்போ n டேர்ம்ஸ் இருக்கு, வென் n இஸ் ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா தென் n பிளஸ் 1/2th term தான் மிடில் டேர்ம். மிடில் டேர்ம் இஸ் n பிளஸ் 1/2. அப்போ 11 அப்படின்போது 11 plus 1 என்ன, 12/2, 6th term. லாஜிக்கா யோசிங்களா, இப்போ 1, 2, 3, 4, 5 இருக்கு, அப்போ மிடில் டேர்ம் யாரு, 3rd term தான். ஜென்ரலா 5 இருக்குன்னா, அப்போ எப்படி கிடைக்குதுன்னா 5 plus 1/2, 5 termsல் +1/2, விச் இஸ் நத்திங் பட் வாட், 3rd term. அதே லாஜிக் தான் இங்கேயும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போறேன், 6th term தான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா, ஸோ டு ஃபைண்ட் T6 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ T6 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து ஐ நீட் டு புட் R ஈக்குவல் டு 5 தான். ஸோ டேரக்டா ஃபார்முலா எழுதிக்கோங்க, TR plus 1. உங்களுக்கு வந்து கொஸ்டினை பார்க்கும்போது புரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிருச்சுன்னா எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புரியுதோ அங்கே டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு நீங்களே போட ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார் சொல்லிட்டாரு, இங்கே தான் நம்ம கண்டினியூ பண்ணலாம், நான் கைட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னா யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ். ஓகேங்களா, ஸோ டிஆர் பிளஸ் ஒன் ஃபார்ம்லாம் என்ன, NCR A power N minus R B power R. ஸோ ஆருக்கு பதிலாக 5 போட தான் 6 வரும். அப்போ என்ன போடுவீங்க, டி 5 plus 1, என் வந்து 10, இங்க பவர் இருக்கிறதா யூஸ் பண்ணோம். ஸோ 10C5, ஏ வந்து எக்ஸ் பை ஏ பவர் 10 minus 5 தான் வரும், அடுத்து ஏ பை எக்ஸ் பவர் 5 தான் வரும். அப்போ ரெண்டுமே கேன்சல் உங்களுக்கு, அப்போ 10C5 தான் உங்களுடைய ஆன்சர். புரியுதாப்பா, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. 10C5 நீங்க சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா பண்ணிடுங்க பார்ப்போம். 10C5 சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் யுவர் ஆன்சர், நான் செக் பண்ணுவேன். ஓகேவா, 10C5 உடைய ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்ல சொல்லுவேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின்ல. என்ன மிஸ்டேக், இது மைனஸ் ஏதானே, இப்போ நான் மறந்துட்டேன். அப்போ அது நீங்க -1 power 5 போடணும். ஸோ ஆன்சர் இஸ் -10C5 தான் ஆன்சர். ஓகே ஃபைன், ஸோ உங்கள் ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈஸி தான், செகண்ட் சப்டிவிஷன்ல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. என்ன சார் அப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பவர்ல 9 கொடுத்துருக்காங்களா, எஸ் பவர்ல தே கேவ் 9. அப்போ என்ன அர்த்தம், வென் என் இஸ் 9 தேர் ஆர் 10 terms. அப்போ 10 terms இருக்கும்போது ஈவன் டேர்ம்ஸ் எப்படி சார் எடுக்கிறது, இப்போ 1, 2, 3, 4, 5, 6 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6ன்றது ஈவன் நம்பர். அப்போ இதில் மிடில் டேர்ம்ன்றது யாரு,
தேர்டும் ஃபோர்த்தும் தான் மிடில் டேர்ம், விச் இஸ் நத்திங் பட் இஃப் என் இஸ் ஆட் அப்படின்னா n பை டூ அண்ட் n பை டூ பிளஸ் ஒன்த் டேர்ம் தான் உங்களுக்கு மிடில் டேர்ம்ஸ். அப்போ இந்த கேஸில் நமக்கு ரெண்டு மிடில் டேர்ம் வரப்போகுது. தேர்ஃபோர் மிடில் டேர்ம்ஸ் ஆர் n டேர்ம்ஸ் அப்படின்றது ஈவன். அப்போ மிடில் டேர்ம்ஸ் யாரெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வரும், டி ஃபைவும் டி சிக்ஸும் தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் மிடில் டேர்ம்ஸ். அப்போ டி ஃபைவ் நான் போடணும் அப்படின்னா இங்கே வந்து ரைட் இட்ஸ் டி ஃபோர் பிளஸ் ஒன்னு போடணும். அப்போ இந்த இந்த செகண்ட் சம்ல இதுக்கான ஏ வேல்யூ பி வேல்யூ என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க, நைன் சி ஃபோர் ஏ வந்து த்ரீ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர், ஸோ நைன் மைனஸ் ஃபோர் மைனஸ் எக்ஸ் கியூப் பை சிக்ஸ் பவர் ஆர் வேல்யூ ஃபோர். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதா பாருங்கப்பா, கஷ்டம் கிடையாது, நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை சப்ஸ்டிட் பண்ணாலே யூ ஆர் கோயிங் டு கெட் தி ஆன்சர்ஸ் தேர். புரியுதா நான் சொல்றது? எஸ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம், வி ஆர் கோயிங் டு கெட் தி சொல்யூஷன் தேர். ஸோ அப்போ என்ன வரும், நைன் சி ஃபோர் நைன் சி ஃபோர் நைன் சி ஃபைவ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன்று தான், ஓகேங்களா? ஸோ நைன் சி ஃபோர் கூட போட்டலாம், நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். இது த்ரீ பவர் நைன் மைனஸ் ஃபோர் வந்து என்னது த்ரீ பவர் ஃபைவ், அடுத்து எக்ஸ் பவரும் ஃபைவ் தான். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸில் பவரில் ஆடு இருக்கிறதால ஸோ பிரச்சனை இல்லை, அந்த மைனஸை ஓட விட்டுருங்க. ஏன்னா மைனஸில் ஈவன் இருந்தால் தான் மைனஸ் வரும், மைனஸில் ஆடு இருந்தால் பிரச்சனை கிடையாது. எக்ஸ் பவர் த்ரீ பவர் ஃபோரா, அப்போ ஐ கேன் ரைட் எக்ஸ் பவர் டுவெல்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் சிக்ஸ் பவர் ஃபோர்னு இருக்கு, நல்லா வேணும், டினாமினேட்டரில் சிக்ஸ் பவர் ஃபோர்னு இருக்கா, அந்த சிக்ஸ் பவர் ஃபோரை நான் த்ரீ பவர் ஃபோர் இன்ட்டு டூ பவர் ஃபோர்னு பிரிக்கிறேன். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பாசிபிளாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அப்போ என்னென்னலாம் ஆகும் பாருங்களேன், இந்த த்ரீ த்ரீ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் கேன்சல். புரியுதா பாருங்க, த்ரீ த்ரீ பவர் ஃபோர் த்ரீ பவர் ஃபைவ் மொத்தமாக கேன்சல். அதே மாதிரி ஃபோரு டூவு எயிட்டு கேன்சல், டூ பவர் ஃபோரில் ஒரு டூவை மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும், ஸோ த்ரீன்னு வரும். அப்போ நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ, சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு த்ரீ என்ன வரும், ஒன் எயிட்டி நைன் வருமா, பை கீழே டூ பவர் ஃபோரில் ஒரு டூ தான் கேன்சல் பண்ண, டூ பவர் த்ரீ இருக்கு விச் இஸ் எயிட்டு, எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ் டுவெல் செவன்டீன் தான் உங்க ஆன்சர். எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்ட பாருங்க, நானும் சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா கைண்ட்லி ட்ரை பை யுவர் செல்ஃப். நீங்க லெவன்த் வந்துட்டீங்க, இதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அப்படியே விரல புடிச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது. சிம்பிளிஃபிகேஷன் ட்ரை பண்ணுங்க, நம்பர் எப்படி கேன்சல் பண்றேன், எந்த பவர் எது கூட கேன்சல் பண்றேன், வேரியபிள் என்னவா மாறுது, எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க, சரியா? இப்போ ஒரு பார்ட் தான் முடிஞ்சிருக்கு, என்னது டி பவர் சாரி டி ஃபைவ் தான் கண்டுபிடிச்சு, இப்போ டி சிக்ஸ் கண்டுபிடிக்கணும். டி சிக்ஸ் கண்டுபிடித்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், டி சிக்ஸ் போடணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் ஆர் வேல்யூ, ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட் வாட்டர் டி ஃபைவ்னு போடணும். இப்போ டி சிக்ஸ் வேணும்னா ஆர் வேல்யூ நான் ஃபைவ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அப்போ டி ஃபைவ் பிளஸ் ஒன்னு போட போகிறேன். அப்போ அதே ஃபார்முலா தான், சரிங்களா? டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அதே டேர்ம்ஸ் தான், நீங்கள் அதை பார்த்து கூட எழுதிக்கோங்க. என்னது பவர் நைன் தானே, ஸோ நைன் சி ஃபைவ், ஏ உடைய வேல்யூ உங்களுக்கு என்னது த்ரீ எக்ஸா, ஸோ த்ரீ எக்ஸ் பவர் நைன் மைனஸ் ஃபைவ், பியுடைய வேல்யூ மைனஸ் எக்ஸ் கியூப் பை சிக்ஸ் பவர் ஃபைவ். அப்போ இது என்ன ஆகும், நைன் சி ஃபைவும் நைன் சி ஃபோரும் ரெண்டுமே உங்களுக்கு சேம் தான், ஆனால் நம்ம கேன்சலேஷன் தானே பண்ணோம், ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன், நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், த்ரீ பவர் ஃபோர் வரும், எக்ஸ் பவரும் ஃபோர் வரும், மைனஸ் ஒன் பவர் ஃபைவ், ஏன்னா இது ஆட் நம்பர் இருக்கிறதால நான் வந்து என்ன போட்டிருக்கேன் மைனஸ் வெளில எடுத்துட்டேன், எக்ஸ் பவர் த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டின் வரும். இந்த சிக்ஸ் பவர் ஃபைவுமே நான் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு டூ பவர் ஃபைவ்னு பிரிக்கிறேன். கேன்சலேஷன் எல்லாமே நீங்கள் போன சம்மில் பண்ண அதே மாதிரியே பண்ணிக்கலாம், சரிங்களா? என்ன ஆகும், இங்கேயும் த்ரீ த்ரீ பவர் ஃபைவ் த்ரீ பவர் ஃபோர் கேன்சல், ஃபைவும் ஃபைவுமே கேன்சல், ஃபோரும் டூவும் எயிட்டும் கேன்சல், டூ பவர் ஃபைவ் அதில் ஒரு டூ நான் கேன்சல் பண்ணுறேன், அப்போ இது த்ரீ டைம்ஸ் வரும். ஸோ மீதி நம்பரை மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், நைனு செவன்னு த்ரீ வருதா, ஐ திங்க் இதில் வேறு எதுவுமே கூட கேன்சல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன கேன்சல் ஆகும், உங்களுக்கு ஏதாவது வேறு பாசிபிலிட்டிஸ் இருக்கா பாருங்க, இந்த இடத்துல கேன்சல் ஆகிறதுக்கு கேன்சலேஷன் ட்ரை பை யுவர் செல்ஃப், வேறு கேன்சலேஷனுமே ஏதோ ஒரு பாசிபிலிட்டி இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். த்ரீ பவர் ஃபைவ் தானே கேன்சல் ஆகிருக்கு, இதுவுமே த்ரீ பவர் ஃபோர் கரெக்டாக தான் போட்டிருக்கோம், ஓகே ஃபைன். ஸோ கைண்ட்லி ட்ரை திஸ், இது ஒரு ஆன்சர் மட்டும் நான் எழுதிடுறேன், ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ் பை யுவர் செல்ஃப், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் பவர் நைன்டீன் ஓகே, எக்ஸ் பவர் நைன்டீன் வந்துருச்சு மைனஸ் வந்துருச்சு, ஸோ ரிமைனிங் நம்பர்ஸை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் பை சிக்ஸ்டின் வருதுமா, கைண்ட்லி ப்ளீஸ் செக் திஸ் பை யுவர் செல்ஃப். நான் இன்னும் ஆறு சம்மு போடணும், டக்கு டக்குன்னு நான் போயிடுறேன், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணி கைண்ட்லி செக் பை யுவர் செல்ஃப், கேன்சலேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா?
அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்களேன், ஃபைண்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15. அப்போ சேம் சிம்பிளிஃபிகேஷன் தான், நம்ம ஃபர்ஸ்ட் நாலு சம்ல போட்டோம்ல அதே சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போறோம். அங்கே எக்ஸ் பவர்ல வந்து 15 போட போறோம். இப்போ இண்டிபெண்டன்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்ல, இந்த சேம் லாஜிக் இங்கே எக்ஸ் பவர் 15 போட போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ரைட் த ஃபார்முலா டிஆர் பிளஸ் ஒன் டேர்ம் ஃபார்முலா தான், ஓகேங்களா? ஸோ என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். என்னென்ன வேல்யூலாம் இருக்கீங்க, என் வந்து 10 SR, ஓகேங்களா? இங்கேயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் மைனஸ் இருக்குல்ல, இங்கேயுமே கூட ஃப்ரண்ட்லி சம்டைம்ஸ் வந்து எக்ஸ் வெளில எடுத்துருவாங்க, ஓகேங்களா? பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுத்து, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல ஏ உடைய வேல்யூ எக்ஸாவே வச்சுக்கோங்க, பி உடைய வேல்யூவை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா வச்சுக்கோங்க, என்னுடைய வேல்யூ கேன் கீப் இட் ஆஸ் 10. இது வரைக்கும் புரியுதா பாருங்க, இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்து நான் சப்மிட் பண்ணுற வேல்யூஸ் என்சிஆர். ஸோ 10 CR எக்ஸ் பவர் 10 - R மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஆர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 2 உள்ள மல்டிப்ளை ஆகுமா? இந்த 2 வந்து உங்களுக்கு உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே எக்ஸ் பவர் 10 - R இருக்கு, சரியா? அடுத்து அப்போ மைனஸ்ன்றது மைனஸ்ன்னு தனியாக எடுக்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். அப்போது -1 பவர் நான் ஆர் போட்டுக்கிறேன், 10 CR எக்ஸ் பவர் 10 - R, இது ஒரு 2R வந்துடும், சரிங்களா? இது ஒரு 2R வரும். அப்போ இது என்ன ஆகும், -1 பவர் R 10 CR எக்ஸ் பவர் 10 + R தான் வரும். புரியுதா பாருங்க, வெறும் 10 + R தான் வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எக்ஸ் பவர் 15 தானே கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம், புட் எக்ஸ் பவர் என்ன இருக்கு, எனக்கு 15 வேணும். அப்போ புட் 10 + R இஸ் ஈக்குவல்ஸ் டு 15. அப்போ ஆருடைய வேல்யூ என்ன வரும், 15, இந்த 10 இந்த பக்கம் வந்து -10. அப்போ ஆருடைய வேல்யூ வெறும் 5 மட்டும்தான். ஆர் வேல்யூ 5 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி விட்டுருங்க. ஸோ டி 5 + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு -1 பவர் 5 10 C5. ஸோ -1 பவர் 5 -1 தான், ஸோ ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 10 C5 என்ன வரும், ஐ திங்க் இப்போ போன சமயம் போடணும்னு நினைக்கிறேன், 10 C5 போட்டோம் தானே போன சொல்யூஷனில். ஸோ 10, 9, 8, 7, 6 / 5, 4, 3, 2, 1 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க, கேன்சலேஷன் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 2 - 5 - 10 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து 4 - 8 - 2 வரும், 3 - 9 - 3 வரும். ஸோ 3 - 2 - 6, 6 - 6 - 36, 36 × 7 என்ன ஆகும், 7 - 42 மிச்சம் 4 - 21 252 மைனஸ் இருக்கா? ஸோ உங்கள் ஆன்சர் வந்து -252, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுதான், இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ் பவர் 15 உடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னா, அந்த டேர்மில் என்ன பவர் இருக்கோ அதை ஆர் வேல்யூ, அதாவது எக்ஸ் பவரில் என்ன வருதோ அங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். ஆர் வேல்யூவாக கிடையாது, எக்ஸ் பவரில் என்ன வருதோ. இங்கே நம்ம எக்ஸ் பவர் என்ன வருது, 10 + R வருது. இப்போ 15 கேட்டாலும் நீங்கள் 15 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, இல்லை 12 கேட்டால் 12. ஸோ வாட் எவர் த பவர் தே நீட் அதை இந்த இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூல் கெட் தி ஆன்சர். புரிஞ்சுதுங்களாப்பா இது? எஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி தான் இருக்கும், அடுத்து போகலாமா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், இதே மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இங்கே 1 / x·17 கொடுத்துருக்காங்க. என்ன சார் பண்ணுறது, 1 / x·17 நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 1 / x·17 இஸ் நத்திங் பட் x·-17 தானே. அப்போ நம்ம வழக்கமாக பண்ணுற அதே சிம்பிளிஃபிகேஷனை பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் பவரில் -17 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம இப்போ போன சாமில் 15 போட்டோம்ல, அதே தான் இங்கே -17 போட போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? ஸோ ஜென்ரல் ஸ்டெப்ஸ் தான், டிஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஆர் ஏ பவர் n - R பி பவர் ஆர். இதெல்லாம் அப்படியே பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், என்னுக்கு 15, ஏவுக்கு எக்ஸ் பவர் 4, பிக்கு -1 / x³. மைனஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மைனஸ் சில பேர் மறந்துடுவீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஆருடைய வேல்யூ 6 தான் இப்போதைக்கு வச்சுக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதுவீங்க, 15 CR ஏ வந்து எக்ஸ் பவர் 4, 15 - R பி வந்து -1 / x³ பவரில் 15 - R போட போகிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 15 CR அப்படியே இருக்கட்டும், இந்த -1 எப்பவுமே வெளில எடுத்துருங்க. ஸோ -1 பவர் 6 இது என்ன ஆகும் உங்களுக்கு, எக்ஸ் 4 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 4 15 = 16 - 4 × R 4R
இந்த 3R மேலே வந்தால் -3R அதை நான் மொத்தமாக இங்கே எழுதிட்டோமா -3R. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 7R கிடைக்கும். ஸோ 15CR -1R(x^16 - 7R) கிடைக்குது. இது புரியுதா பாருங்க இது வரைக்கும். எஸ், இது எப்படி வந்தது தெரியுதாப்பா? அதாவது 1/x³(r) இருக்கு. ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன், x^-3R எழுதுறேன். அந்த -3R இதையும் நான் x(x)ன்றதால பவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஐ எம் கெட்டிங் 16 - 7R இஸ் தேர். ஓகே, நோ வாட் இஸ் த கோ எஃபிஷியன்ட் தேர் ஆஸ்கிங். கோ எஃபிஷியன்ட் அவங்க கேட்கறது வந்து x^-17 கேட்குறாங்களா. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 60 - 7R இஸ் ஈக்குவல்ஸ் டு -17. ஜஸ்ட் புட் த வேல்யூ 60 - 7R இஸ் ஈக்குவல்ஸ் டு -17. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப் டு திஸ்? ஃபைன். அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 60 அந்த பக்கம் போனால் -60. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் -7R இஸ் ஈக்குவல்ஸ் டு -70 - 16 வரும். ஸோ 7R மைனஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -77 வருமா, மைனஸை கேன்சல். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 77/7 11 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 11 இதில் சப்ஸ்டிட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வாட் இஸ் த ஆன்சர் யூ ஆர் கோயிங் டு கெட்? டி 11 + 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு 15C11. இங்கே என்ன ஆகும், -1/11 வரும். ஸோ ஆப்வியஸ்லி வி ஆர் கோயிங் டு ஹாவ் நெகட்டிவ் ஆன்சர் தான், ஏன்னா -1 ஆட் நம்பர் இருக்கு. அப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு, 15C11 என்ன வரும், எனி ஐடியா? 15C11 ஷால் ஐ ரைட் 15C11 இஸ் ஈக்குவல்ஸ் டு 15C4? இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, எனி ஐடியா அபவுட் திஸ்? இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். எஸ் வி ஹாவ் அ ப்ராப்பர்ட்டி லைக் திஸ், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொன்று இருக்குது என்னன்னா, இங்கே x^17 இருக்குது, -17 இங்கே இருக்குது. அதை நான் மென்ஷன் பண்ணல பிகாஸ் வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் த கோ எஃபிஷியன்ட் அப்படின்றதால. நவ் வி கேன் ரைட் இட் டைரக்ட்லி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 15C4 கண்டுபிடிச்சாலே போதும், மைனஸ் வர இருக்குது அதை மறந்துடாதீங்க, ஏன்னா அது -1/-11 இருக்கிறதால. ஸோ 15, 14, 13, 12 / 4 × 3 × 2 × 1. ஸோ 4 எங்கே கேன்சல் பண்ணலாம், 12 கேன்சல் பண்ணால் 3 ஆகுமா, ஸோ 3 and 3 கேன்சல், 2 and 14 கேன்சல் பண்ணால் 7 வரும். ஸோ இது மீதி இருக்க நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1365. மேக் அ நோட் ஆஃப் திஸ். அதாவது 15, 7, 13. இதான் 15, 7, 7 105. அந்த 105 நீங்கள் 13 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இதுதான் வரும். சரியா, செக் பண்ணிக்கோங்க, மைனஸ் மறந்துடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு -1/ல இந்த இடத்துல ஆட் நம்பர் இருக்குது, அதனால நீங்கள் மைனஸ் தான் போட்டாகணும். சரியா, இது புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. ஸோ போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் என்ன டிஃப்ரெண்ட்னா, பவர் வந்து நம்ம நெகட்டிவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அது 1/x^17 இருக்குது, அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பவர் வந்து 17 அப்படின்னு மைனஸில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறேன் இந்த இடத்துல. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா, இது கிளியர் தானே? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நார்மல் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டு கொஸ்டின் தான். ஓகேங்களா, நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நம்ம நிறைய எழுதுறது வந்து நிறைய வேலை இருக்காது. ஃபைண்ட் த 6th டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பேன்ஷன். ஓகேங்களா, இஃப் தி பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த 3rd டேர்ம் ஃப்ரம் த எண்ட் இஸ் 45. ஒரு எக்ஸ்பேன்ஷனில் ஃப்ரம் த எண்டில் இருந்து 3rd டேர்ம் இது வந்து உங்களுக்கு 45 அப்படின்றாங்க கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, அப்போனா உங்களுக்கு 6th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்படி போயிட்டே இருக்கும்போது ஃப்ரம் த எண்டில் இருந்து 3rd டேர்ம் உடைய கோஎஃபிஷியன்ட் 45 அப்படின்னா, ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து 6th டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கொஸ்டின் முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா, இப்போ நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பைனாமியோட கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எண்ட்ல இருந்து லாஸ்ட் எண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தானே வந்துக்கினே இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேமாக இருக்கும் கோஎஃபிஷியன்ட். அதேமாரி ஃபஸ்ட்டு செகண்டும் லாஸ்ட்டில் செகண்டும் சேமாக இருக்கும், ஃபஸ்ட்டு தேர்டும் லாஸ்ட்டு தேர்டும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போது இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் என்சி நாட் வேல்யூ தான் உங்களுக்கு கடைசியில் NC1 வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி இங்கே NC1 வேல்யூ தான் கடைசியில் வந்து உங்களுக்கு NC(n-1) வேல்யூவாக இருக்கும். அப்போ NC2 வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே NC(n-2) வேல்யூவாகவும் இருக்கும். அப்போது இந்த 45 அப்படின்றது கிவன் NC2 இது ஹிண்ட்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, NC2 தான் 45. அப்போ NC2 என்ன பண்ணுவீங்க, n×(n-1)/2 வராதுங்க, n×(n-1) தானே ஈக்குவல் டு 45. ஆமாம், பை டூ வரும்ல. எஸ், n×(n-1)/2 = 45. அப்போ சால்வ் பண்ணுங்க, இது n²-n = 90 வருமா,
அப்போ என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 90 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நார்மல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்காது, 10 9s are 90, n minus 10 ன்னு வரும். ஸோ ஐ கேன் சால்வ் திஸ் ஆஸ் n இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 9 ஆர் n இஸ் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு வருமா, நெகட்டிவ் வந்து பாசிபிள் வராது, அதனால n ஈக்குவல் டு 10 எடுத்துக்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 10 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிடும். சொல்றது புரியுதா பாருங்க, n வேல்யூ எனக்கு கிடைச்சாச்சு இப்போ. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு அர்த்தம், 10 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்குறாங்க, 6th டேர்ம் தானே கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஸோ அதை நீங்கள் முடிச்சிடுறீங்களா பாருங்க, நீங்களே போகிறதா தான் போடுங்க, இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஸோ அதுக்கான வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், டி ஆஃப் ஆர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் அதே தான் டிஎன்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். ஸோ டி ஆஃப் ஆர் பிளஸ் 1 தான். ஸோ ஆர் தான் நமக்கு இப்போ 6th டேர்ம் அவங்க கேட்குறாங்களா, அப்போ நான் 5 சப்ஸ்டிட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ 5 பிளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 10c5 ஏவுடைய வேல்யூ y பவர் 1/2 தான் ஏவுடைய வேல்யூ என் மைனஸ் 5. ஸோ 10 மைனஸ் 5 பி உடைய வேல்யூ எக்ஸ் பவர் 1/3 பவர் 5 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். சிம்பிள், இது அப்படியே ஜஸ்ட் எழுதிக்கோங்க பார்க்கலாம் டைரக்டா. 10c5 அப்படியே இருக்கட்டும், y பவர் இது 5 5/2 போட்டுக்கலாமா, எக்ஸ் பவர் இது 5/3ன்னு வந்துடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. சம்மா நான் அதான் சொன்னேன், நீங்க புரிஞ்சுக்கிறது தான் அந்த கொஸ்டின் இருக்க தவிர மற்றபடி நிறைய ஸ்டெப்ஸ் நீங்க எழுதணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. சரியா, அடுத்த கொஸ்டின் போலாமா, இது சிம்பிள் தானே ஓரளவுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம், இன்னும் 3 கொஸ்டின் இருக்கு முடிச்சிடலாம். இப்போ 9th கொஸ்டின் பாருங்கப்பா, இது சின்ன கொஸ்டின் தான், கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி போன கொஸ்டின் மாதிரி தான் நான் சொல்றேன். இப்போ இது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க, இதுல வேற ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ஆர் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின் ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது செகண்டரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் ஸ்கிரீன்ல வரும்போது பாஸ் பண்ணிட்டு நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நீங்களே. சரியா, ஸோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர் இஃப் தி கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் டேர்ம்ஸ் இன் தி எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த 1 பிளஸ் எக்ஸ் பவர் 18 அப்படின்றது நம்ம பைனாமியல் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் இந்த டேர்முடைய கோஎஃபிஷியன்ட் சேம் அப்படின்றாங்க ஓகேங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இப்போ என்ன தெரியும், டி ஆஃப் ஆர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஆர் ஏ பவர் ஆர் சாரி ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் ஓகேங்களா. பாருங்க அந்த இடம் எனக்கு மட்டுமே எப்பவுமே தடுமாறுது, ஏ பவர் ஆர்னு சொல்லிட்டு இருக்கேன், என் பவர் என் மைனஸ் ஆர் தான் வரும். செகண்ட் ஐம் சேஞ்சிங் த பென் ஒயிட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, T2R+4th டேர்ம்னு கேட்குறாங்களா. ஸோ டி நல்லா கவனிங்க, டி அப்போ 2R+4 வேணும்னா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், இப்போ எனக்கு 6th டேர்ம் வேணும்னா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், இந்த இடத்துல 5 பிளஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ அது கூட முன்னாடி இருந்தான அர்த்தம். அப்போ இந்த டி நீங்கள் நான் எழுதுகிறேன் பாருங்க, இந்த டேர்ம் அப்படின்றது அதாவது 2R+4th டேர்ம் அப்படின்றது டி 2R+3+1 போடலாமா, சொல்றது புரியுதா இல்லையா. நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுன்றதை டிசைட் பண்றது யாரு, ஆறு தானே. அப்போ இதோட பிஃபோர் என்ன வரும், 2R+4னா பிஃபோர் என்ன வரும், 2R+3 வரும், பிளஸ் 1 போட போறேன். அப்போ மீதியை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கான எக்ஸ்பென்ஷன் என்னது, 1 பிளஸ் எக்ஸ் பவர் 18. அப்போ என்ன பண்ணலாம், என்சிஆர் 18 சி ஆருக்கு பதிலாக யூ கேன் ரைட் 2R+3 1 பவர் 18 தான். ஸோ ப்ராப்ளம் கிடையாது, ஸோ 1 பவர் எனி நம்பர் இட்ஸ் கோயின் டு பி 1 தான். அப்போ செகண்ட் நான் பி வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுறேன், அதாவது இந்த ஏ பவர் என் மைனஸ் ஆர் வேலை சப்ஸ்டிட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா 1 பவர் எனி நம்பர் சேம் தான், அதனால நான் ஒமிட் பண்ணிடுறேன். பியில் என்ன இருக்கு, எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் தானே, சாரி பிக்கு ஆர் தானே போடுவோம். அப்போ பிக்கு ஆர் வேல்யூ என்னது உங்களுக்கு, 2R+3 இருக்கு. இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க, அதாவது ஏ பவர் என் மைனஸ் ஆர் அப்படின்ற ஸ்டெப்பை நான் ஒமிட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாகவே, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் தட், ஏன்னா 1 பவர் எனி நம்பர் இஸ் 1 only. அப்போ பி பவர் ஆர் மட்டும் வச்சுக்கிறேன், அப்போ பின்றது எக்ஸ் ஆர்ன்றது நம்ம இப்போ இங்கே வச்சிருக்க 2R+3 மட்டும்தான். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, R-2th டேர்ம் அப்படின்றாங்க. சரியா, அப்போ டி R-2th டேர்ம் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, வி கேன் ரைட் இட் ஆஸ் R+1-3 எழுதலாமா, ரைட் லைக் தட். R-2 அப்படின்றத நான் எப்படி எழுத போறேன்னா, R-3+1 எழுதுறேன், R-3+1 ஐ எம் கோயிங் டு ரைட். ஸோ திஸ் பிகம் R-3+1th டேர்ம். ஆஸ் யூஷுவல் யூ கேன் சப்ஸ்டிடியூட் தட் இன் த ஃபார்முலா, வாட் வி ஆர் கோயிங் டு ஹேவ் இட் தேர், 18 P R-3 X power R-3 மட்டும் போட்டால் போதும். இஸ் இட் என் ஆஃப் நவ், X power 2R plus 3, X power R minus 3. ஸோ இதுவும் இதுவும் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பவர்ஸ் வந்து நான் ஈக்குவலாக எழுதிக்கலாமா,
இல்லை ரைட். அப்போ இந்த பவர்ஸோ அதாவது கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல், ரைட் அண்டர்ஸ்டாண்ட், கோஎஃபிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவல், எது இந்த டூ ஆர் பிளஸ் ஃபோர்த்து டேர்மும் இந்த ஆர் மைனஸ் டூத்து டேர்முடைய கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் அப்படின்றத கொஸ்டினில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல். 18 அப்படின்றது உங்களுக்கு காமனாக ஈக்குவலாக தான் வரும். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நமக்கு இது ஞாபகம் இருக்கா, என்சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்சிஒய். இது எப்போ உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா when x plus y is equals to n. இப்ப நான் போன क्वेश्चन கூட நான் சொன்ன நினைக்கிறேன், அந்த 15c11 is equals to 15c4 because 11 plus 4 is 15. அதே லாஜிக் படி அப்ப எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பாங்க, x பவர் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்ப எப்படி எழுதலாம் நான், 2r plus 3 யும் r minus 3 யும் எனக்கு 18 வரும், ஈக்குவல்னு சொல்லிட்டேன். சாரி, இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா எனக்கு 18 வரும்னு அர்த்தம். ஏன்னா அவங்க கோஎஃபிஷியன்ட் தான சேம்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இது ரெண்டும் சேம் அப்படினா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 18 வரும். இந்த லாஜிக் படி எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என் லாஜிக் படி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்போ சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 3R ஈக்குவல் டு 18, அப்போ ஆர் ஈக்குவல் டு 6 தான் உங்க சொல்யூஷன். ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி சொல்லுங்களா, ஸ்டெப் ரொம்ப கம்மி. ஸோ ஹவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த க்வெஸ்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப்ஸ் கம்மி தான் இந்த சம்ல. அடுத்து போலாமா, இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் தான் இருக்கு, கையில முடிச்சிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 10 போயிடலாம்ப்பா. என்ன தெரியும், ஏ பி சி எல்லாமே வந்து ஏபி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஒரு 7 9 இது வந்து ஏபி அப்படின்னா, இதை நீங்க செக் பண்ணுங்க, 5 பிளஸ் 9 14 அப்படின்றது மிடில் டேர்ம் உடைய 2 டைமா. இப்போ ஏபிசி வந்து ஏபி அப்படின்னா ஐ கேன் ரைட் 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி. லாஜிக் புரியுதா பாருங்க, இந்த மிடில் டேர்முடைய டபுள் எப்பவுமே வந்து அதோடைய ரெண்டு பக்கமும் இருக்கிற டேர்ம்ஸ் உடைய அடிஷனாக வரும், எப்பவுமே ஏபியில். ஓகேங்களா, ஸோ இங்கே 2b ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு நான் வந்து எழுதலாம். இப்போ இதை நான் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரூஃப் வந்து நான் கொண்டு வர போறேன். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து டேர்ம்ஸ் இன் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1 plus x power 2n. ஸோ கோஎஃபிஷியன்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்போ நான் வந்து அந்த என்சி டேர்ம் மட்டும் வச்சாலே போதும். அதாவது இங்கே என்னென்ன டேர்ம்லாம் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக, அப்போது இந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் டேர்ம் என்னமா வரும் கொஞ்சம் யோசிங்களேன். செகண்ட் டேர்ம் இப்போ 1 plus x power 2n நிறைய டேர்ம் வந்துன்னே இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதில் செகண்ட் டேர்ம் என்ன வரும், எனி ஐடியா, செகண்ட் டேர்ம் என்ன வரும், 2nc. செகண்ட் டேர்ம் பண்ணும்போது நம்ம என்ன போடுவோம், வெறும் 1 தானே போடுவோம், வெறும் 2nc1 தான் போடுவோம். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன வரும், தேர்ட் டேர்ம்ல 2nc2 வரும். அதே மாதிரி ஃபோர்த் டேர்ம்ல வி ஆர் கோயிங் டு ரைட் இட் லைக் 2nc3 போடுவோம். இது உங்களுக்கு ஈஸி தான், இது கிளியரா, இந்த டேர்ம் தான் அங்கே இருக்கும் உங்களுக்கு. வி ஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றதால இது மட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும். இப்போ இதை கொண்டு வந்து நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ இது மிடில் டேர்ம் யார் உங்களுக்கு, இந்த தேர்ட் டேர்ம் தான் வந்து உங்களுக்கு மிடில் டேர்ம். சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது இப்போ இது வந்து T1 வச்சுக்கலாம், இதை T2 வச்சுக்கலாம், இதை T3 அப்படின்னா 2 times த மிடில் டேர்ம் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம். ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா, அப்போ இங்கே செகண்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ஆட் பண்ணால் இந்த தேர்ட் டேர்ம் வருதுன்னு அர்த்தம். அப்போ இவர் தான் வந்து நான் லெஃப்ட் சைடில் போட போகிறேன், 2nc2. அப்போ அது எப்படி எழுதிங்க, 2 times 2nc2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2nc1 பிளஸ் 2nc3. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அவங்க சொன்ன அந்த ஷோ தட் ப்ரூஃப் வந்து உட்காந்துரும். ட்ரை பண்ணலாமா? எஸ் அப்படியே என் கூட காப் பண்ணிட்டே வந்துருங்க. இப்போ 2nc2 நமக்கு ஜென்ரலாக நீங்கள் என்சிஆர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும், ஆனால் சில கேன்சலேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதனால. ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். 2nc2ன்றது என்னது, அதே தான் என்னுக்கு பதிலாக 2n போட்டுக்கோங்க. ஸோ 2n அடுத்து என்ன போடுவோம், n-1 போடுவோமா, இங்கே 2 இருக்குல்ல, அப்போ இன்னொரு டைமும் போடணும். ஸோ n-2 ஃபேக்டோரியல் பை கீழே என்ன போடுவோம், 2 × 1 × அகெயின் n-2 ஃபேக்டோரியல், அதாவது 2n-2 இங்கே 2n தானே, சாரி அம்மா எல்லாத்தையும் 2n போட்டுக்கோங்கம்மா, நான் பழக்கத்துலேயே அப்படியே 2 போடாமல் விட்டுறேன், நீங்கள் 2n போட்டுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இது ஃபுல்லாக தான் கேன்சல் ஆகிடும், இந்த 2வும் 2வுமே எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 2n × 2n-1 வரும். ஸோ எல்ஹெச்எஸ் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் பாருங்கள், 2nc1 தானே, அப்போ இது ஈஸி தான். ஸோ 2n − 1 ஃபேக்டோரியல் வெறும் 1 மட்டும்தான், யூ கேன் கீப் இட் அஸ் 1. இதுவும் உங்களுக்கு 2n − 1 ஃபேக்டோரியல், இங்கேயும் எனக்கு ரெண்டு தான் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 2nc3 இது கொஞ்சம் லென்த்தாக போவோம், என்னென்னலாம் போடுவோம், 2n
2n-1, 2n-2, அடுத்து 2n-3 ஃபேக்டோரியல் பை 3ன்றதால 3 ஃபேக்டோரியல், ஸோ 3 × 2 × 2n-3 ஃபேக்டோரியல் போடுவோம். இங்கேயும் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு இது வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்ல எனக்கு என்ன இருக்கு வெறும் 2n மட்டும்தான் இருக்கா, 2n மட்டும்தான் இருக்கு இந்த இடத்துல. அடுத்து எனக்கு நெக்ஸ்ட் இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ், இங்கேயுமே எனக்கு இதை கேன்சல் பண்ணிட்டோமா, 2 1 2 1 கேன்சல் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் அப்படியே வச்சுட்டு நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்றதால யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட். சரிங்களா, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், என் இன்டூ 2n-1 2n-2 பை அந்த 3 2s are 6 நீங்கள் அப்படியே வச்சுக்கோ. நான் வந்து கேன்சல் பண்ணல இது, ஓகேங்களா, இது வந்து நான் கேன்சல் பண்ணல. இதில் 2 மொத்தமாக கூட வெளியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. இல்லை சார் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே இல்லைனா நான் உங்களுக்கு புரியாத மாதிரி சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த 2 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, என் டைம்ஸ் 2n-1 இஸ் ஈக்குவல்ஸ் டு என் பிளஸ் என் டைம்ஸ் 2n-1 2n-2 பை 6 இருக்கா. இப்போ இந்த என்னையுமே நான் காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிதானே. அப்போ மீதி என்ன இருக்கும், 2n-1 ஈக்குவல் டு இது 1 தான் இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆயிடும், 6 பிளஸ் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லை சார் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணுறேன், 2n-1 2n-2 பை 6 வருமா, இந்த பை 6 நான் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், விச் வில் பி இன்டு 6 வரும். இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். இது 6 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 12n-6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6 பிளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 2n 4n2 2n-2 -4n இது ஒரு -2n இது ஒரு +2. ஸோ இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரலாமா, சரி நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வரேன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்களே பண்ணலாம்பா, ஓகேங்களா. ஸோ இது -6n +8 வரும், இது இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், 4n2 -6n மைனஸ் இது வந்து 18n வருமா, 6 வில் கம் திஸ் சைட், இட்ஸ் வில் பிகம் 8 + 6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 14 வரும், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. நவ் என்டையர் ஈக்குவேஷன் ஐ எம் டிவைடிங் பை 2. ஸோ யுவர் சொல்யூஷன் வில் பி 2n2 - 9n + 7 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இது இருக்கு கிளியராக பாருங்க, 2n2 - 9n + 7 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதை தான் அவங்க வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் செம்ம, ஹென்ஸ் ப்ரூவ். சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நான் மாற்றி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் வேறு மாதிரி சொல்லி கூட நினச்சேன், பட் நீங்கள் 2n 2n காமனாக வெளியெடுத்து அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் டேர்ம்ஸ் ஈஸியாக வந்துடும். ரெண்டு பக்கமும் காமன் டேர்ம் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வெளியே எடுத்து கேன்சல் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. புரிஞ்சுதாப்பா இது? அடுத்த கொஸ்டின் போகலாமா, 11th. இது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்த மாதிரி தான் இருக்கும். 10th கொஸ்டின் ஒரு டைம் போட்டு பாருங்க, வில் கெட் இன் டு ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ப்பா. என்ன சார் இது, இங்கே 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க, லுக்ஸ் லைக் எ மல்டிநோமியல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி பொறுமையாக நீங்கள் 10 சம் பார்த்துட்டீங்கல்ல, ஸோ இந்த சம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருங்க, ஓகேங்களா. இதை பொறுமையாக சொல்லிட்டு தான் புரியும் உங்களுக்கு, மற்ற சம்மர்னா வேகமாக எடுக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிற டேர்மை வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே x²x³ இருக்கா, அதுலேருந்து நான் x² வெளியெடுத்தா ஐ வில் பி கெட்டிங் 1 + x தானே. இங்கே ஆல்ரெடி ஒரு 1 + x இருக்குது, சரியா. அப்போது இது டுகெதர் நான் வெளியெடுக்கும்போது மேலே 1 - 11 அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் x² நான் காமனாக எடுக்கிறேன், ஸோ ஐ எம் கெட்டிங் x² காமன் அகெயின் 1 + x வரும். இப்போ இங்கே ஒரு 1 + x, இங்கே ஒரு 1 + x, அதை நான் காமனாக எடுத்தால் எனக்கு 1 + x 1 + x² தி ஹோல் பவர் 11 வரும். இப்போ தனித்தனியாக நான் பிரித்தேன் அப்படின்னா எனக்கு இது ப்ராடக்டில் தான் இருக்குது, தனித்தனியாக பிரிக்கலாம்ல. அப்போ 1 + x⁻¹ 1 + x²¹ வருது. இது வரைக்கும் கிளியராக பாருங்கள், இது சிம்பிள் தான், இது ஈஸி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, x⁴ இந்த ப்ராடக்டில் x⁴ோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் அவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ப்ராடக்ட்லாம் x⁴ வருதுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 1 + நீங்கள் டேரெக்டாக இருந்தாலும் எழுதலாம், இல்லை சார் நான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பொறுமையாக போடுறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். நான் 1 எதுக்கு போட்டேன்னா ஆக்சுவலாக 11C0, இல்லை சார் நான் ஃபுல்லாகவே எழுதுறேன். ஸோ 11C0. அடுத்து என்ன ஆகும், 11C1. எக்ஸ் வந்து நான் செகண்ட் டேர்மில் வச்சுருக்கேன், பியாக வச்சுருக்கேன். அப்போ அது எனக்கு இன்க்ரீஸிங் பவரில் வரும் அப்படி தானே. நான் ஏ ஒரு டேர்ம் எழுதலை, அதாவது 1 - 11, 1 - அந்த டேர்ம் நான் எழுதலை, ஏன்னா வி நோ தட் 1 - எனி நம்பர் இஸ் 1 தான். ஸோ நான் இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், 11C1 X வரும். அடுத்து 11C2 X² வரும். அடுத்து 11C3
எக்ஸ் த்ரீ வரும், அடுத்து 11C4 எக்ஸ் பவர் 4 வரும், 4 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, பிளஸ் போட்டு டாட் டாட் டாட், ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 5 வரும், விச் இஸ் நாட் நீடட் டு அவர் க்வெஸ்டின். நவ் மல்டிப்ளை வித் இன் டூ, இதுக்கு எழுதும்போது என்ன பண்ணுவீங்க, அதே 11C0 அடுத்து 11C1 எக்ஸ் ஸ்கொயர்னு போட போறோம், இந்த இடத்துல போறோம் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுருங்க டைரக்டாவே, ஏன்னா பி டம் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து 11C2 போட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு நீங்க என்ன போட்டுருங்க, ஸ்கொயர்னு போட்டுருங்க, பிளஸ் டாட் 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 போடணும், ஏன்னா இதுக்கப்புறம் போறது எல்லாமே இதை விட ஒரு பெரிய நம்பர் தானே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்மா, சொல்றது புரியுதுங்களா, இதுக்கப்புறம் போறது எல்லாமே பெரிய நம்பர் தான். இப்போ இந்த 11C எல்லாம் இருக்குல்ல, இதை மட்டும் சிம்பிளை பண்ணி எழுதுங்க பார்ப்போம், 11C0ன்றது 1 சார், அடுத்து இது 11X வரும், 11C2ன்றது எனது 55 ஸோ 55X2 வரும், 11C3 என்ன வரும், 11×10×9/3×2×1 3 கேன்சல் பண்ணா 3, இது 5, 5×3 = 15, 15×11 = 165 வரும், விச் இஸ் எக்ஸ் கியூப் வரும், புரியுதா பாருங்க. அடுத்து 11C4 வந்து உங்களுக்கு 330 வரும் சரியா, எக்ஸ் பவர் 4 பிளஸ் டாட் 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 மல்டிப்ளை வித், இது மல்டிப்ளேஷன் கூட நீங்க போட்டுக்கோங்க, ஆக்சுவலா இன்ட்டு தான் அது, இன்ட்டு 11C0 ஆஸ் யூஷுவல் 1, 11C1 இப்போ தான் போட்டோம், 11X2, 11C2ன்றது 55X4 வரும் சரியா, 55X4 பிளஸ் டாட் டாட் டாட். இப்போ எந்தெந்த டேர்ம்லாம் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 மட்டும் வரும் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மட்டும் தனியாக எடுங்க, இந்த 1 நான் டிக் போறதுக்கு வந்தீங்க, இந்த 1 இந்த எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 வருமா, ஸோ அப்போ அது கோஎஃபிஷியன்ட் என்ன, 55. அடுத்து எக்ஸ எக்ஸ் கியூப் கூட பண்ணா வரும், ஆனா எக்ஸ் கியூப் இங்க வரதுக்கு சான்ஸே கிடையாது, அப்படிதானே, சான்ஸே கிடையாது. இப்போ அடுத்து வேற எங்க வரும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயரும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 வருமா, அப்போ 55×11 என்ன சார் வரும், 55×11 5555, ஸோ 605 வருமா, ஸோ யூ வில் கெட் தட் 605 ஒன்று கிடைக்கும். அடுத்து வேற என்ன கிடைக்கும், வேற ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க, வேற எங்க எக்ஸ் பவர் 4 வரும்னு பாருங்க, அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 330 இந்த 1 மல்டிப்ளை பண்ணலாம்ல, இது எக்ஸ் பவர் 4 இந்த 1 மல்டிப்ளை பண்ணா ஒரு எக்ஸ் பவர் 4 வருமா, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 330. இதுக்கப்புறம் வேற எதுவுமே வராது, ஏன்னா அது எல்லாமே எக்ஸ் பவர் 4 விட அதிகமாக தான் போகும். ஸோ அப்போ இந்த 3 நம்பர் மட்டும்தான், இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 990 தான் உங்க ஆன்சர். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான்ப்பா, நீங்க மல்டிநாமியல் சொல்லிட்டு உள்ள பார்த்து பயந்துடாதீங்க, வி நீட் டு எக்ஸ்பேண்ட் தட், அவ்வளவுதான். ஓகே, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு ப்ராடக்ட்ல வரப்போகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறமா நமக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் வேணுன்றது அந்த சம்பவம் தகுந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்க போறீங்க சரியா. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் CBSE மேக்ஸ் NCERT சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ஏன்னா ஆஃப்டர் அ லாங் கேப் நான் வந்து NCERT வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை பத்திரம் நான் மேக்ஸிமம் டு பி ஆனஸ்ட் மேக்ஸிமம் நான் ஃபோக்கஸ் பண்ணது இது வரைக்கும் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டேட் போர்டு தான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் CBSEமே ஃபோக்கஸ் பண்ணான்னு பாக்குறேன், ஏன்னா இப்போ நான் JEE சீரிஸ் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணதால அது உங்களுக்கு தேவைப்படுறதுனா நீங்க CBSE ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், 11th-12th படிக்கிற பசங்க தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் JEEக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இன்னொரு வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு, தேங்க்யூ. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கான்செப்ட் ரொம்ப டஃபாக இருக்கு, எங்கே நீங்கள் நிறைய சம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போனீங்கன்னா ஐ வில் கம் டு தட் ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸும் போட்டு கொண்டு வருவேன், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை, வில் கேட்ச் அப் இன் அனதர் செஷன்.